ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும், எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ரொம்ப கனவோடு இருப்பாங்க. போலீஸ் ஆகணும் அப்படின்னு லட்சியத்தோட கனவோடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என் தம்பி வந்து ஒரு 3 வருஷமாக போலீஸ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தான். ஸோ அவனுடைய அனுபவத்தை தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னுடைய ஹைட்டு வெயிட்டை செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா போலீஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டப்போ ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தன்னுடைய ஹைட்டு வெயிட்டை செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடல் ரீதியாக எந்தளவுக்கு தயாராகணும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மாவாவது ஏதாவது ஒரு பார் கம்பியை பிடிச்சி நீங்கள் தொங்கணும். புல்லப்ஸு, சின்னப்ஸு, தண்டாலு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து உங்களுடைய கைகளை நீங்கள் வலுப்படுத்தணும். ஏன்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கோட்டவருக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதுலேயும் அந்த ரோப் கிளைமிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கயிறு ஏறுதல தான் நிறைய பேர் விட்டுடுறாங்க. என் தம்பி கூட அப்படி தான் கயிறு ஏறுதலை விட்டுட்டான். ஸோ தினமும் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பார் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருங்க, புல்லப்ஸ் எடுங்க, தண்டால் எடுங்க, உங்களுடைய கைகளை வலுப்படுத்துங்க. முடிஞ்சால் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் 6th to 10th தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்எஸ்எஸ் என்சிசியில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 10th சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும், சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனில் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து கொண்டு வர முடியாமல் போயிடும். சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் தன்னுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து சரண்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு வர முடியாமல் போயிடும். ஸோ இதனாலேயும் சில சிக்கல்கள் வரும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கைவசம் வச்சுக்கணும், யார்கிட்டையும் சரண்டர் பண்ணிடாதீங்க. குறிப்பாக அந்த ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சில கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அவங்க கைவசம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். முதல்ல 1-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலம இருந்தது. பட் இப்போ ஹெவி காம்படிஷன், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் போதும் அப்படின்னு நிறையா பேர் டிகிரி முடிச்சுட்டு, அதுவும் 2 டிகிரி 3 டிகிரிலாம் முடிச்சுட்டு இந்த போலீஸ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவனமாக படிங்க. ஃபஸ்ட்டு 6th to 10th புக் பேக் கொஸ்டினை ஃபுல்லாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6th to 10th அந்த பாக்ஸ் கொஸ்டின் உனக்கு தெரியுமா அறிந்து கொள்க, இதெல்லாம் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் சைக்காலஜி பாட்டு, ஸோ சைக்காலஜி நல்லா படித்து வச்சுக்கோங்க. கணியன் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கணியன் புக்கில் இருக்கிற அந்த மேக்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸில் தரவாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிலபஸை வச்சு 6th to 10th புக்கை ஃபுல்லாக அவரோட ரீட் பண்ணிடுங்க. அடிக்கடி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் ஈஸியாக அடிச்சிடலாம். ஒருவேளை 1st attempt 2nd attemptல நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா மறுபடியும் விடாமுயற்சியோடு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்குலாம் ஏஜ் பார் ஆகிடுச்சு, அவங்க கூட எனக்கு மறுபடியும் நான் எக்ஸாம் எழுத வாய்ப்பு கிடச்சானாலாம் கண்டிப்பாக உள்ளே போயிடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்டோடு இருக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிது, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வருது. ஸோ உங்களுக்கு ஏஜ் பார் ஆகலை அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட போலீஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 1 நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கைவசம் வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சரண்டர் பண்ணிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்றத விட்டுருங்க. நீங்கள் முதல்லேருந்தே உட்காந்து படிச்சுக்கோங்க. நல்லா படித்து முடிச்சுட்டு கூட நீங்கள் வேலைக்கு போங்க. அப்புறம் எக்ஸாம் ஆஃபர் பண்ணாங்கன்னா அந்த கடைசி 1 மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ டைம் கிடைக்கும் போது நல்லா படிச்சுருங்க, படித்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 6th to 10th புக் பேக்கு, பாக்ஸ் கொஸ்டின் இதை ஃபுல்லாக படித்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பார் கம்பியில் தொங்குங்க, தண்டால் எடுங்க, உங்களுடைய கைகளை கால்களை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. விடாமுயற்சியோடு படிங்க. போலீஸ் வேலை உங்களுக்கு தான், நீங்கள் காக்கி சட்டை மாட்டுறது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு பின் குறிப்பு, இந்த சேனலில் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கான சேனல், எஜுகேஷனுக்கான சேனலில், ஒரு நல்ல எஜுகேஷனுக்கான சேனலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த சேனலை போய் பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். ஸோ நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.